ஏ காய்ஸ் போஞ்சோர், நான் தான் உங்கள் பிஎம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம், வந்து குளத்து ரைடு ரோடில் வந்து மாடர்ன் கார்ஸ் அப்படின்னு வந்து செகண்ட் ஹேண்ட் கார்ஸ்லாம் வைக்கிறாங்க. இப்போ அங்கே தான் இருக்கேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ கார்ஸ். அண்ட் நீங்கள் நம்ம கண் எதிரிலே பட்டது வந்து இந்த பென்ஸ் தான். நான் உள்ளே வந்த உடனே எனக்கு கரெக்டாக இந்த பென்ஸ் கார் தான் என் கண்ணில் பட்டது. அண்ட் ஷிஃப்ட் இருக்குது, ஹோண்டா i20 அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்குவாடா, ஹோல்ஸ்வேகன், ஊறப்பட்ட கார்ஸ் இருக்குது. நம்ம அவங்க கிட்ட போயிட்டு என்னென்ன காஸ்ட்லாம், என்னென்ன ப்ரைஸ் அண்ட் வேறு என்னென்ன காஸ்ட்லாம் இருக்குது அப்படின்னு அவங்ககிட்ட கேட்போம். சரி வாங்க போய் கேட்போம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஒன்று பண்ணணும், என்ன பண்ணணும்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு. ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி வந்து சென்னை சீரியஸ் வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கோம், குளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட்லேருந்து, அப்புறம் வந்து செகண்ட் ஹேண்ட் பைக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்க்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் இருக்குது சென்னை சீரியஸ், அதுக்கும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணிட்டுருங்க. நம்ம வந்து இப்போ இந்த வீடியோவில் போவோம். ஓகே சரி வாங்க, போய்ட்டு அவங்ககிட்ட ப்ரைஸ்லாம் கேட்போம். ஓகே, நமக்கு வந்து மேம் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஷிஃப்ட் கார்லேருந்து ஆரம்பிப்போம். ஃபஸ்ட் நேம் கேட்டுருவோம் மேம், உங்கள் நேம் என்ன மேம்? தேவி. தேவி மேம், ஃபஸ்ட்டு இந்த காரோட ப்ரைஸ் என்ன, ஷிஃப்டோட ப்ரைஸ்? இது மாடல் பார்த்தீங்கன்னா 2014, ஓனர் வந்து செகண்ட் ஓனரு. ஓகே, கிலோமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு 75,000 ஓடி இருக்கு. ஓகே, வண்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்குது. கோட்டிங் ப்ரைஸ் 460,000, 460,000 கேட்குறாங்க. பேசுனா ஃபைனலாக 430,000 தான் தருவாங்க. இதுக்கு ஃபினான்ஸ் அவைலபிளும் இருக்குது, பண்ணி கொடுக்கலாம். சென்னையிலே இருந்தாங்கன்னா பண்ணிடலாம், அதர் ஸ்டேட்ஸு கேரளா, ஆந்திரா அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா பண்ண முடியாது. சென்னையிலே இருந்தாங்கன்னா ஃபினான்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆ, பண்ணி பாருங்கள். உள்ள வந்து சூப்பராக இருக்குது. ஓகே, வந்து நெக்ஸ்ட்டு வந்து i20 கார் மேம். இந்த காரோட ப்ரைஸ் என்ன மேம்? இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் i20 ஆஸ்ட்ரா, பெட்ரோலு, ஆட்டோமேட்டிக்கு, டாப் எண்ட் மாடலு, 2018, சிங்கிள் ஓனரு, வெறும் 12,000 கிலோமீட்டர்ஸ் தான் ரன் ஆயிருக்கு. கோட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 790,000, 790,000 கோட் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக இது உங்களுக்கு ஒரு 7.5, 750 ரேஞ்சில் கொடுக்கலாம். இதுக்கும் ஃபினான்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது, பண்ணி கொடுக்குறோம். எங்களுக்கு வந்து எந்த வண்டி எடுத்தாலும் 2% சர்வீஸ் சார்ஜ், அது தனி வண்டி ரேட்டு தனி. ப்ரைஸ் இல்லாத எங்களுக்கு 2% சர்வீஸ் சார்ஜ், அது தனி வண்டி ரேட் தனி. அண்ட் பக்கத்தில் வந்து ஒரு காடி பென்ஸ் வண்டி இருக்கு, அந்த பென்ஸோட ப்ரைஸ் என்னன்னு கேட்போம் மேம். இந்த பென்ஸோட ப்ரைஸ் என்ன மேம்? இந்த பென்ஸ் பார்த்தீங்கன்னா 2016, ஒரே ஓனரு, C220. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ஓடி இருக்குது, 35,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்குது. உங்களுக்கு கோட்டிங் ப்ரைஸ் வந்து 29 lakhs கேட்குறாங்க. எல்லா ஆப்ஷனோடையும் இருக்குது வண்டி, டீசல் வண்டி. வண்டி வந்து பக்கா கண்டிஷனில் இருக்குது, 29 lakhs கேட்குறாங்க. இதுக்கும் ஃபினான்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது, பண்ணி கொடுக்கலாம். உள்ளே வந்து எப்படி இருக்குன்னு, இந்த கார் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பென்ஸோட உள்ளே, வா பென்ஸுனா பென்ஸு தாயா. இதோட சீட்லாம் பாருங்களேன், ஏன் வந்து இந்த லக்ஸுரி கார் வந்து அந்த மாதிரி இருக்குன்னா, உள்ளே வந்து உட்காரும் போதே எப்பா என்ன மாதிரி சீட்டு இருக்காது, உட்காரும் போது அப்படி குஷல் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. அண்ட் உள்ளே ட்ரைவ்லாம் பண்ணணுங்களா, அல்டிமேட்டாக இருக்கும். அந்த ஆட்டோ கியர் போல், ஆட்டோ கியர் தான் இது பென்ஸ் ஆட்டோ கியர். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் வேறு காருக்கு போவோம். பக்கத்தில் வந்து BMW, ஆடி எல்லா காருமே இருக்குது. நம்ம வந்து BMW கேட்போம் நெக்ஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஆடி A6 இருக்குது. அவங்க வந்து நம்மகிட்ட என்ன சொல்கிறாங்க, அவங்க ஏதோ ஒர்க் போயிருக்காங்க. ஸோ வந்து அது ஸ்டிக்கர்ஸ்லாம் இதிலே இருக்குது. ஆடி A6 டீசல், 2019 மாடல், 83,000 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து அதில் போடல, அவங்களுக்கு தான் தெரியும். அண்ட் உள்ளே போய் பார்ப்போம் இந்த காரோட ஆடியோட A6. வா, இது வந்து அல்டிமேட்டாக இருக்குது. ஆடி A6 டீசல். ஸோ இதோட ஆடியோட A6 சீட் அண்ட் சீட் பாருங்களேன். இந்த ஆடியோ சீட் வந்து இது ரொம்ப இந்த இடத்துல குட்டியாக சின்னதாக இருக்குது. மற்றபடி இந்த நார்மல் கார்ஸ்லாம் வந்து சீட் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், இந்த கார் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஒரு BMW. இது BMW வந்து 320D மாடல் வந்து. இது வந்து டீசல் அண்ட் 2012 மாடல். எத்தனை கிலோமீட்டர்ஸ் ஓடிக்குன்னா வந்து 65,000 கிலோமீட்டர்ஸ். இதோட ப்ரைஸ் வந்து 14,50,000. அண்ட் உள்ளே வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஐயோ, இந்த வண்டி லாக் பண்ணி வச்சுருக்குறாங்க. ஸோ பரவாயில்ல, நான் வேறு ஏதாவது BMW இருக்குது, பின்னாடி வேறு ஒரு BMW இருக்குது, எந்தெந்த இதுக்கு போவோம். அண்ட் இது வந்து BMW 320i. இது வந்து 2012 மாடல்,
சிங்கிள் ஓனர், இது வந்து 36,000 கிலோமீட்டர்ஸ் தான் ஓடி இருக்கு. பெட்ரோல் இதோட ப்ரைஸ் வந்து 12,50,000. இது வந்து இது வந்து ஓப்பனில் இருக்குது. வா, அண்ட் பின்னாடி உட்காடுறவங்களுக்கு இங்கே பாருங்கள் ஒரு மானிட்டர் இருக்குது. அண்ட் சைடில் வந்து அது பேக் மாதிரி இருக்குது, கையில் சைடில் கையெலாம் வைக்கிறதுக்கு. இங்கே பாருங்களேன், இது இதை இது இப்படி ப்ரெஸ் பண்ணணும் வைங்களேன், உள்ளேருந்து ஒன்று அது கூல் ட்ரிங்க்லாம் வைக்கிறது பொழுது. இது உள்ளே சமாட்டாக இருக்கு, நான் ஃபஸ்ட் வெளியே போயிடுவோம். அப்பா வெளியே ஜில்லுன்னு இருக்குது. இங்கே வந்து ஒரு சவர்லெட் கார் இருக்குது, இதோட ப்ரைஸ் வந்து 2,50,000. இது வந்து 42,000 கிலோமீட்டர்ஸ், சிங்கிள் ஓனர், 2012 மாடல். இங்கே திங்க் நம்ம இப்போ தான் வந்து கம்மியான ப்ரைஸில் வந்து கார் பார்த்துருக்கோம். அண்ட் இங்கே வந்து உள்ளே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப பழைய மாடல் வண்டி இது வந்து, இது பாருங்கள், இது வந்து ரொம்ப பழைய மாடல் 2012. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது கார் போய் பார்ப்போம். அண்ட் பக்கத்தில் ஸ்குவாடா ஒன்று இருக்குது. அப்படியே இந்த ஸ்குவாடாவுக்கு வந்தோன்னா இது வந்து 2009 மாடல், 59,000 கிலோமீட்டர்ஸ், எவ்வளோ ப்ரைஸ், 5,50,000 இந்த கார். அண்ட் நிறைய கார்ஸ் இருக்குது இங்கே வந்து பாருங்களேன். அங்கே வந்து ஹோண்டாய் கார் இருக்குது, பிஎம்டபிள்யூ, பென்ஸு, ஆடி, அண்ட் சவர்லெட்லேருந்து இனோவா, ஹோண்டாவோட பழைய மாடல் இருக்குது, ஃபோர்டு, நிறையா கார்ஸ் இருக்கா. அவங்கக்கிட்ட வந்து பார்கெயின் பண்ணி நீங்கள் அதை கம்மியாகவும் பண்ணலாம். நீங்கள் அவங்க இஎம்ஐ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவங்களே பண்ணித்தராங்க. அது இல்லாத இந்த காரோட ப்ரைஸ் இல்லாத 2% வந்து அவங்களுக்கு வந்து கமிஷன், அந்த அமௌண்ட் வந்து வர தரணும். அது தனி அமௌண்ட், அது அந்த ப்ரைஸ் காரோட ப்ரைஸ் இல்லாத. ஸோ ஓகே, அண்ட் அவங்களோட காண்டாக்ட் நம்பர், அவங்களோட லொக்கேஷன்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் நேரில் வந்து பார்த்து அவங்ககிட்ட பேசுங்க. நம்மகிட்ட நிறையா கார்ஸ் இருக்கிறதுனால எல்லா கார்ஸையும் போய் காட்ட முடியல. ஆல்மோஸ்ட் நான் கொஞ்சம் லக்ஸுரியஸான கார் அண்ட் கம்மியான ப்ரைஸ்லேயும் கார், ஒரு ஆவரேஜான ப்ரைஸ்லேயும் கார்லாம் காமிச்சிருக்கேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டில் பார்ப்போம். Tada, bye bye bye.